வணக்கம், வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன். இப்போ ரொம்ப ஆரோக்கியமான கருவேப்பிலை பொடி சாதம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கருவேப்பிலை பொடி சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இப்போ இந்த ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி சாதம் எப்படி செய்கிறோன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க, நான் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து நல்லா ஹீட்டான பிறகு அதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லேசாக ஹீட் ஆனதும் அதில் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப் கருவேப்பிலை நல்லா அழுத்தி எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ கருவேப்பிலையை நல்லா வறுத்து விட்டுறலாம். நான் ஒரு நாள் முன்னாடியே இந்த கருவேப்பிலையை நல்லா கழுவி எடுத்து ஒரு துணியில் ஆற போட்டு தான் இப்போ சேர்க்குறேன். அந்த மாதிரி சேர்த்தோம்னா நமக்கு வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பொடி வந்து ஒரு அதிக நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணக்கூடாது, எல்லாமே ட்ரையாக தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 1 வீக்குள்ளே சட்டுன்னு காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் கருவேப்பிலை நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இந்த கருவேப்பிலை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக அதே கடாயில் 1/4 கப் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 கப் கருவேப்பிலைக்கு 1/4 கப் உளுத்தம்பருப்பு கரெக்டாக இருக்கும். எப்பவும் சொல்கிற மாதிரி தாங்க, பருப்பு ஐட்டங்களை நல்லா கைவிடாமல் கலர் மாறி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பருப்பு நல்லா வறுத்தாச்சு, இதையும் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது இந்த ஸ்பூனில் தான் எல்லாமே நம்ம எடுத்துக்க போகிறோம். சின்ன ஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். எடுத்து உளுத்தம்பருப்பு வறுத்த மாதிரியே நல்லா கைவிடாமல் செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், கடலைப்பருப்பையும் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூனை விட கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. இதில் 1/10 பல் பூண்டு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். பூண்டு நல்லா பொரியட்டும், தட்டி வேணாலும் போட்டுக்கலாம், முழுசாக வேணாலும் போட்டு பொரிய விட்டுருங்க. பாருங்க நல்லா பூண்டு பொரிஞ்சு வந்துருச்சு, அவ்வளோதான். இதையும் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அடுத்தது காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 மிளகாய் சேர்த்துருக்குறேன். சேர்த்து விட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம காரம் அதிகமாக தான் ஆகிடக்கூடாதுங்க, கம்மியாக இருந்தால் கூட கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாவே எடுத்துருவோம். அடுத்தது அதே எண்ணெயில் நான் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். தூள் பெருங்காயமாக இருந்தால் நம்ம அரைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் பொரிய விட்டு எடுத்துக்குவோம். ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ இது கூடவே நம்ம 1/2 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1/3 கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. மிளகு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிய விட்டுறலாம். சீரகமெல்லாம் சட்டுன்னு கரிஞ்சிரும், அதனால கொஞ்சம் பொறுமையாக ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்ச பிறகு பொரிய விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ எல்லாமே ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் அரைக்க முடியும். பாருங்கள் எல்லாமே நல்லா ஆறி வந்தாச்சு. இப்போ இதில் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் ஆக்கின பிறகு தான் நீங்கள் மற்ற சாமான்களை சேர்க்கணும். இப்போ எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால எல்லாமே மொத்தமாக போட்டு நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் நல்ல கருவேப்பிலை பொடி நல்லா க்ரீன் கலரில் இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம ஆயில் போட்டதுனால இந்த மாதிரி க்ரீனாக இருக்குது, இல்லைன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு கலர் ரொம்ப டல்லாகவே தான் இருக்கும். அவ்வளோதான், வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ இந்த பொடியை சேர்த்து நம்ம கருவேப்பிலை பொடி சாதம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி அடுத்தது பார்த்துடலாம். இப்போ அதே கடாயிலே நான் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் இப்போ அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பருப்பெல்லாம் சேர்க்கும்போது சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே 2-3 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது வறுத்த கடலை தான், நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணால் கூட சேர்த்துக்கோங்க, நம்ம இஷ்டம்தான். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டு வந்தாச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். நம்ம டெய்லி சாதம் வடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சாதம் தான் இது. நல்லா உதிரி உதிரியாக சாதத்தை எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க. நான் இந்த 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இது தாராளமாக பெரியவங்களாக இருந்தால் 2 பேர் சாப்பிட்லாம், சின்னவங்களாக இருந்தால் 3 பேர் கூட சாப்பிட்லாங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கிறேன். இந்த சமயத்தில் கண்டிப்பாக ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. பொடி சேர்த்துருவோம். தேவைன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு கூட நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். 2 கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது இந்த பொடியில், அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்றேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி சாதம் நமக்கு ரெடி. இந்த சாதம் வந்து உங்களுக்கு சூடாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆறின பிறகு சாப்பிட்லாம், இருந்தாலும் சூடாக சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக அதிகமாக இருக்குது. இது லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம கொடுத்து அனுப்பலாங்க. இது தாராளமாக இதை இது கூட நல்லா சிப்ஸ் ஐட்டம் இல்லைனா வறுவல் அந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம்.
இந்த கருவேப்பிலை பொடியை பொறுத்த வரைக்கும் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. லேடிஸ்க்கு ஹேர் ரொம்ப முக்கியமானது. அதனால நம்ம டெய்லியே சாப்பிடும்போது கூட ஃபர்ஸ்ட் ஒரு பிடி சாதத்தை இந்த பொடி போட்டு சேர்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்ற சாதத்தை சாப்பிட்லாங்க. ஹெல்த்தியான இந்த கருவேப்பிலை பொடி சாதத்தை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.